இப்போ பாத்ரூமு, இது பாத்ரூம் வந்து ஒரே ஒரு பாத்ரூமு. இதுக்கு வந்து நம்ம பைப்லைன் போடுவோம் சிம்பிளாக. ஒரு வெஸ்டர்னுக்கு போகிறோம், ஒரு டேப் கனெக்ஷன் மட்டும் கொடுக்க போகிறோம், வேறு எதுவும் கொடுக்கல அடிஷ்னலாக. அதுக்கு மொத்தம் எப்படின்னு இப்போ ஒரு கட்டிங் போகிறோம். கட்டிங் போட்டு உங்களுக்கு அந்த பைப்லைன் எப்படி போடுறதுன்னு காட்டிடுறேன். இப்போ பார்த்தா கட்டிங் போட்டேன். சும்மா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு டேப்பு, குளிக்கிறதுக்கு ஒரு டேப்பு, ரெண்டே டேப்பு, நார்மல் பாத்ரூம் தான். இப்போ வந்து கட்டிங் போட்டு இப்போ உடச்சிட்டு இங்கே 4 இன்ச்சுக்கு ஒரு உடைக்கணும், அது 2 இன்ச்சுக்கு அவுட்புட்டுக்கு ஒன்று வேஸ்ட் தண்ணி, பாத்ரூம் ரெண்டுத்துக்கு ஒன்று உடச்சிட்டு பைப் லைன் சிம்பிளாக போட்டு எப்படி காமிச்சது. இப்போ ஒரு பாத்ரூம் நம்ம காடி வச்சுருப்போம். இது வந்து 4 இன்ச் பைப்பு, இது 2 இன்ச் பைப்பு. இது வந்து ஃபஸ்ட்டு இந்த நாள் கட் பண்ணி எடுத்துடணும், 4 இன்ச்சு 2 இன்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கட்டி கரெக்டாக போட்டேன். இப்போ வந்து இப்போ தான் பூசினாங்க, சில ஒரு நேரத்தில் பூசினாங்க. ஆனால் வந்து காடி டக்குன்னு உடைக்கிறதுனால இது வந்து பேருந்து வந்துச்சு காயல்னால. ஆனால் காடி நம்ம போட்டு தான் உடச்சிருப்போம். இப்போ இதில் வந்து இதில் வந்து அடிஷ்னலாக ஒன்று நிற்கிறோம். இதில் வந்து சவர் ஒன்று நிற்க சொல்லியிருக்காங்க. சவர் ஒன்று திடீர்னு ஒன்று கிட்ட வெறும் சாதா சவர் மட்டும் இங்கே ஆங்கர் கனெக்ட் பண்ணுற மாதிரி சவர் ஒன்று, இங்கே ஒரு டேப் ஒன்று, அதில் வாஸ் பெஸ் ஒரு வெஸ்டர்னுக்கு ஒரு டேப்பு பாயிண்ட் போட்டு வெளியே தள்ள வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ வந்து இதை உடச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைப் எழுப்பி போகணுன்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது இது முக்கால் வந்து ரெடிசர் போட்டு கனெக்ட் பண்ண போகிறேன். இது ஒன்று எம்டி ஒன்று ரெடிசர், இது முக்கால் பைப்பு, 1 இன்ச் பைப்பு, 1.5 பாயிண்ட் எழுப்போம், 1.5 டி பாயிண்ட்டு, 6 எஃப்டி, 1.5 எஃப்டி ஒன்று, 1 இன்ச் எழுப்போம்,
1 inch T, PVC solution, CPC solution, 4 inch T, 2 inch pore trap. இந்த ஒரு பாத்ரூம் மெட்டீரியல் இப்போ வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதா கொஞ்சம் இருட்டா இருக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ண வேண்டியதா
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் லைன் போட்டோம். வாட்டர் லைன் வந்து ரெண்டு டேப்பு சவர் மண்டை வச்சுருப்போம். இது வந்து எதுக்குன்னா இவங்க வந்து வெஸ்டர்ன் வைக்கிறதுக்கு அது ஒரு டேப்பு. இது வந்து காமன் டேப்பு. அந்த சவருக்கு ஒரு கார்க்கு வச்சுட்டு மேலே ஒரு சவர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து கனெக்ட் பண்ணுற வாட்டர் லைன் இப்போ வந்து 4 இன்ச் ஒன்று 2.5 இன்ச் ஒன்று கனெக்ட் பண்ணால் ஒரு பாத்ரூம் சிம்பிளான ப்ளம்பிங் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இங்கே டைல்ஸ் போட்ட பிறகு ஃபிட்டிங்ஸு கடைசியாக பார்க்கலாம்.
அவன் தான் வச்சாச்சு வந்து இதில் வந்து சிமெண்ட் பேக் பண்ணிட்டு நவுற மாதிரி வைக்கணும். இங்கே வந்து ஒரு 9 இன்ச் வச்சுங்க இந்த சென்டர். அவள் தான் ஆளும் சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டேன். இது வந்து 9 இன்ச் பாத்ரூம் சென்டர். இது வந்து எப்பவுமே மூலையில் வைங்க. ஏன்னா டைல்ஸ் போட்டு எடுத்துனா இருக்கும் போது மூலையில் வந்துடும். என்ன நல்ல சின்ன உடைகிறது கஷ்டமா இருக்கு.